ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஆன்லைன் ஜாப்பில் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய ஆன்லைன் ஜாப்பை நீங்கள் வந்து ஃபுல் டைம் கெரியராக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒர்க் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நடக்க போகுதுன்னா கூகுள் மீட் மூலமாக நடக்க போகுது. இதுக்கு உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜும் இன்டர்நெட் நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சாலே போதும். ஸோ நீங்கள் ஒரு ஃபுல் டைம் கெரியராக உங்களுடைய ஆன்லைன் ஜாப்பை மாற்ற முடியும். ஸோ இதுக்கு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபீஸ் தான். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பர் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இதை பற்றின டீட்டெயிலான வீடியோ, இது எப்படி நடக்குது அப்படிங்கிறதுலாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஐ பட்டன் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபுல் வீடியோ வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுறவங்களுக்கு 75,000 வர்த் உள்ள ஃப்ரீ ரிசோர்ஸஸ் அண்ட் கோர்சஸ் வந்து ஃப்ரீயாக நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இது வந்து அவங்களுடைய கெரியருக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து கூகுள் மீட் மூலமாக நடக்கும். இதில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கவங்க கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. மேம், இன்றைக்கி நடந்த ஆன்லைன் கிளாஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லி கொடுத்தது வந்து உண்மையாலுமே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸு நிறையா கொடுத்துருந்தீங்க, அதுதான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. மற்ற இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயெல்லாம் நிறைய பேர் போடுறாங்க ஆன்லைன் ஏர்னிங்ஸ்னு, பட் அதில் வந்து எப்படி ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறது அதெல்லாம் யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. பட் நீங்கள் இன்றைக்கி சொல்லி கொடுத்ததை யூஸ் பண்ணால் கண்டிப்பாக நல்லா ஏர்னிங்ஸ் பண்ணலான்னு தெரியுது. கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நிறையா சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கூகுள் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம மந்த்லி 70,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தட். கொஞ்சம் ஒர்க் பண்ணாலே போதும், நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 3 hours 4 hours ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே போதும், உங்களால் மந்த்லி வந்து 70,000 வரைக்கும் கூட ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா கூகுள் தான். ஸோ கூகுளில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணியே எப்படி நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து google.com போய்க்கோங்க. google.com போயிட்டு அதில் வந்து கூகுள் நியூஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கூகுள் நியூஸஸ் வந்து இருக்கும், அதாவது வேர்ல்டு வைட் நியூஸஸ் எல்லாமே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னா வேர்ல்டு நியூஸ் எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய லொக்கேஷனுக்குள் உள்ள லோக்கல் நியூஸும் இருக்கும், அது இல்லாமல் சில கேட்டகரிஸும் இருக்கும். ஸோ நம்ம பண்ண போகிறது வந்து இந்த கேட்டகரிஸ் யூஸ் பண்ணி தான் வந்து ஏர்ன் பண்ண போகிறோம். இதில் நம்ம சூஸ் பண்ண போகிற கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் அப்படிங்கிற கேட்டகரி தான். ஏன் நம்ம வந்து ஹெல்த் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வந்து ரீசெண்ட் டைமில் வந்து ஹெல்த்துக்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஹெல்த் கேர் ரிலவெண்ட்டாக வந்து தேடிட்டுருக்காங்க. ஸோ அதனால நம்ம வந்து ஹெல்த் வந்து எடுத்துக்கலாம். ஸோ எந்த ஆர்டிக்கிள் நல்லா வந்து நமக்கு வந்து ரீட் பண்ணுறாங்களோ அது சம்மந்தப்பட்ட ஆர்டிகிள்ஸ் நம்ம எழுதும்போது தான் நமக்கு நிறைய வந்து ஒர்க்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸில் உள்ள ஆர்டிகிள்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நார்மலாக நியூட்ரிஷன், ஃபிட்னஸ், மெடிசின், ஹெல்த் கேர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டகரிஸ் வந்து இதுக்கு அண்டர்லேயே இருக்குது. இதில் ஏதாவது ஒரு ஆர்டிக்கிள் நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு வந்து இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணாலே போதும். ஸோ லிங்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆர்டிக்கிள் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஆர்டிக்கிள் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம வந்து காப்பி பண்ணிக்கணும், எல்லாத்தையுமே நீங்கள் வந்து காப்பி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இந்த ஒரு 4 lines மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு ஸ்பின் பாட் அப்படின்னு சொல்லி நீங்கள் தேடினீங்கன்னா இந்த ஆர்டிக்கிள் ஸ்பின்னிங் டெக்ஸ்ட் ரீ ரைட்டிங் கண்டென்ட் க்ரியேஷன் டூல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்பின் பாட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெக்ஸ்ட்டை வந்து ரீரைட் பண்ணி ஒரு ஒரிஜினல் ஆர்டிக்கிளாக மாற்றி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால் நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பண்ண போகிற ஆர்டிகிள்ஸ் வந்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுனால எந்த வேல்யூவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்பின் பாட் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் போட்டு நம்ம ரீரைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஆர்டிக்கிள் வந்து யூனிக்காக மாறிடும். ஸோ இப்போ நான் காப்பி பண்ணதை இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த லிங்க்கை வந்து நம்ம எடுத்து விட்றலாம். எடுத்துட்டு ஜஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த பட்டன் ஸ்பின் இட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கனாலே போதும். இங்கே வந்து பஸ்ஸில் கேட்கும். ஸோ நம்ம லைட்டாக ஸ்லைட் பண்ணி கரெக்டாக அந்த பஸ்ஸில் வந்து பிளேஸ் பண்ணி விட்டுறணும். அவ்வளோதான், இது வந்து ஸ்பின் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது என்ன பண்ணும் பேசிக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதியிருக்கிற ஆர்டிக்கிளையே வந்து ரீரைட் பண்ணி கொடுக்கும். வேர்ட்ஸ் எல்லாம் மாற்றி மீனிங் எதுவுமே சேஞ்ச் ஆகாமல் ஒரே மீனிங்கில் இருக்கிற மாதிரி நமக்கு கொடுக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து நமக்கு புதுசாக கிடைச்ச யூனிக்கான ஆர்டிக்கிள். ஸோ இதை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணி நீங்கள் எங்கே பேஸ்ட் பண்ணால் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா scripted.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் உங்களுக்கு வந்து ஒரு 2-3 வெப்சைட் சொல்ல போகிறேன். ஸோ scripted.com வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங் ரைட்டர்ஸை வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து உங்களுக்கு ஒரு டாபிக் சொல்லிடுவாங்க, அந்த டாபிக் ரிலவெண்ட்டாக நீங்கள் வந்து உங்களுக்கு
ஆர்டிகல்ஸ் வந்து எழுதி கொடுக்கணும். ஸோ இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து பிளாக் வெப் பேஜஸ்க்கெலாம் வந்து தேவைப்படும் இல்லையா. சோஷியல் மீடியா போஸ்ட்டு, வீடியோ ஸ்கிரிப்ட், இந்த மாதிரி வந்து கம்பெனிஸ்க்கு வந்து அவங்களுக்கு கண்டென்ட் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு கண்டென்ட் தேவைப்படுறவங்களுக்கு தான் நம்ம வந்து இந்த ஆர்டிகல் சென்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பண்ண போகிறதெல்லாம் ரிசர்ச் பண்ணி கூகுள் நியூஸ் மாதிரியான வெப்சைட்லேருந்து எடுத்து ரீரைட் பண்ணி நம்ம கொடுக்கணும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான். ஸோ இந்த மாதிரி பிளாகுக்கெலாம் வந்து அதிகமாக வந்து அவங்களால எழுத முடியாது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வெப்சைட்டில் தான் வந்து ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து வாங்குவாங்க. ஸோ அவங்க பே பண்ணி வாங்குறதுல நமக்கும் வந்து அவங்க பே பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, scripted.com போயிட்டு பிகம் அ ரைட்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளை நவ் அப்படின்னு ஒரு பட்டன் வரும். ஸோ இந்த அப்ளை நவ் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பே பண்ணுறாங்க. மார்க்கெட்டில் இருக்கிற மற்ற வெப்சைட்ஸை கம்பேர் பண்ணும்போது scripted.com தான் வந்து அதிகமாக பே பண்ணுறது. ஸோ பெரிய பெரிய கம்பெனிஸ் கூட ஒர்க் பண்ணுறாங்க. வேர்ல்டு வைட் வந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த கம்பெனியோட வந்து ஒர்க் பண்ண முடியும். நீங்கள் அப்ளை நவ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஜஸ்ட் அவங்க கேட்குற இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து டாபிக்ஸ் வந்துடும், அந்த டாபிக்ஸ் ரிலவெண்ட்டாக நீங்கள் வந்து ரைட் பண்ணி கொடுக்கணும். ஸோ ரைட் பண்ணுறது நீங்கள் ஓனாக ரைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் சொன்ன மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ரைட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு ரெண்டு மூணு வெப்சைட் சொல்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா textbroker.com. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து பே பண்ணுவாங்க. scripted.com அளவுக்கு பே பண்ணலைன்னா கூட இது வந்து ஒரு டீசெண்டான அமௌண்ட் வந்து பே பண்ணுறாங்க. இதில் வந்து ஹை ரைட் கண்டென்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்துடும். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி scripted.com அளவுக்கு பே பண்ணல, பட் நீங்கள் 2000 வார்த்தைகள் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து $100 வரைக்கும் இவங்க பே பண்ணுவாங்க. ஸோ இதுவும் வந்து நல்ல ஒரு பே பண்ணக்கூடிய வெப்சைட் தான். ஸோ அதனால் இதுலேயும் நீங்கள் எழுதலாம். இதே மாதிரி இன்னொரு வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா iwriter.com. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரைட்டிங் வெப்சைட்ஸு. இது இல்லாமல் ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸில் வந்து அப்வொர்க் அப்புறம் வந்து ஃபிவர் ரெண்டுலேயுமே வந்து உங்களுக்கு ஆர்டிகல் ரைட்டிங் ஒர்க்லாம் வந்து இருக்கும். ஸோ அதுவும் வந்து நீங்கள் பண்ணுறதுனா பண்ணலாம். ஸோ ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் இத்தனை வெப்சைட்டில் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதனால் உங்களுக்கு வந்து மந்த்லி 70,000 வரைக்கும் கூட ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு வேல்யூ மட்டும் ஆட் பண்ணிங்கனாலே போதும். கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு ஆர்டிக்கல் சப்மிட் பண்ணணும். ஸோ இந்த ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒர்க்கில் உங்களை வந்து பார்க்குறது வரைக்கும் பை. தேங்க்யூ.